வணக்கம். நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. இன்றைக்கி ஒரு தொழில்முறை தொழில் சார்ந்த ஒரு ஜாதகத்தை இன்றைக்கி ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம். எனக்கு தெரிந்த நபர் இவர். கடந்த ஒரு 7 ஆண்டுகளாகவே தொழில் சரியாக அமையலை அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு என்ன அறிவுரை சொன்னோம் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட பகிர்ந்து போகிறோம். இது ஒரு ஆய்வு எடுத்துக்கிறோம். இவர் ஜென்ம லக்னம் கடகம். ஆனால் இந்த வயசுக்கு நகர்ந்து வந்திருக்கு லக்னம். இன்றைக்கி வயசுக்கு அவருக்கு துலாத்தில் போயிட்டுருக்கு. இந்த துலாத்தில் இன்றைக்கி விசாகம் 2 போயிட்டுருக்கும்போது தான் இந்த கேள்விகள் அவர்கிட்டருந்து வந்தது. இதற்கான காரணங்கள் பார்த்தபோது விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம், கரெக்டுங்களா? இந்த குரு வந்து 3-க்கும் 6-க்கும் உடைய ஆதிபத்தியம் பெற்று 8-ல் அமர்ந்திருக்கிறதுனால இந்த அமைப்பு கடந்த 1.5 வருஷமாகவே அவருக்கு அமைப்பு ரொம்பவே முடங்கி போய் நிற்கிறாரு அப்படிங்கிறது அவர் சொன்னார். அவர் சொன்னது, அவர் கடைக்கு முன்னாடி ஒரு வாய்க்கால் நோண்டி போட்டுட்டாங்க, இந்த வாய்க்கால் போகிறனால அவருக்கு வியாபாரமே நடக்கலை அப்படின்னு சொல்லி தான் அவர் வருத்தப்பட்டார். ஆனால் நான் கேட்டேன், இல்லை நீங்கள் கடந்த 8 வருடமாகவே உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னார். ஒரு சுமாராக போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் போய் நிற்குது, இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது. இதுக்கான முதல்ல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அவருக்கு எப்படி அறிவுரை சொல்லியிருக்கோம், அதனுடைய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இங்கே விளக்கமாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, முதல்ல லக்னாதிபதி 11 இருக்கார். நல்லா இருக்கான்னா நல்ல அமைப்பு தான், கரெக்டுங்களா? ஆனால் முதல் 2 பாதங்கள், அதாவது சித்திரை 3-4 போகும்போது அந்த சித்திரை 3-4 அதிபதி செவ்வாய், கரெக்டுங்களா? அவர் 2-7 ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியமாக இருந்தாலும் அவர் இருந்திருக்கிற இடம் லக்னத்துக்கு 6-ல். அப்போது அவருக்கு என்ன ஆகிடுது, ஒரு லக்னாதிபதிக்கும் நட்சத்திராதிபதிக்கும் 6-8 இருக்கிறதுனால ஒரு முழுமை இல்லாத, திருப்தி இல்லாத ஒரு மனநிலையில் தான் தொழிலை பண்ணிகிட்ருக்காரு. தொழில் இன்னமும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரு 10ஆம் அதிபதி லக்னத்தில் தொழில் தானாகவே தேடி வந்தாலும் டென்ஷன் கொடுத்துட்டே இருந்திருக்கு. ஸோ முதல்ல சித்திரை 3-4 ஒரு 6-ல் இருக்கிறனால கடன்களை தான் உருவாக்கிச்சு. ஒரு தொழில் தொடங்கும்போது கடன் உருவாகிறது ரொம்ப இயல்பு, அதை ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள் போயிருக்கு. 4 பாதங்கள் போகும்போது ராகு பகவானோட நட்சத்திரம் 5-ல் இருக்கிறதுனால ஜாதகர் என்னமோ நல்லா இருந்தார், கல்யாணம் பண்ணிக்கிட்டார், அந்த அமைப்பெல்லாம் அந்த நேரத்தில் தான் அமைஞ்சது, ரைட்? ஆனால் தொழில் பாவத்துக்கு 8ஆம் பாவத்தில் அந்த ராகு அமர்ந்துட்டார். அதனால் தொழில் வந்து தொழிலுக்கு 8-ல் போய் ஜாதகர் அமர்ந்ததுனால தொழில் சரியாக கவனிக்க முடியாத சூழல் தான் இருந்தது. அந்த நேரத்தில் தான் இந்த கொரோனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்த காலகட்டம். இப்போ அந்த தொழில் அந்த நேரத்துக்கு போயிட்டு இருந்தது, ஆனால் பிரச்சனைக்குரியதாக தான் இருந்தது. சரி, விசாகம் வந்த பிறகு நல்லா இருந்ததுன்னா 3-6 கோடி ஆதிபத்தியம் பெற்று 8-ல் போய் அமர்ந்து அங்கேயும் பிரச்சனை. இப்படி பிரச்சனைன்னா நான் இப்போ தான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒரு தீர்வு கேட்டபோது, இப்போதைக்கு இப்படி தான் போக முடியும், வேறு வழி இல்லை. அவர் தேர்ந்தெடுத்திருக்க துறையும் அவருக்கு சம்மந்தமில்லாத துறையை தேர்ந்தெடுத்து அதனாலேயே அவருக்கு ஒரு வருமானத்தை முழுமையாக உருவாக்க முடியாத ஒரு திருப்தியற்ற மனநிலையில் தான் இருக்க வேண்டிய கட்டாயம் அவர் ஜாதகத்தில் காட்டுது. அதனால் இப்படி தான் இருக்கிறத ஓட்டிக்கணும், ஆனால் மாற்றம் கொண்டு வர்றது வேறு மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு அவருக்கு அறிவுரை சொல்லப்படுது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஏஎல்பி அடுத்தது விசாகம் 3, விசாகம் 4 வரும்போது ஏஎல்பி விருச்சிகத்துக்கு வந்துடுது. இப்போ இந்த விருச்சிகத்தை மனசில் கொண்டு அடுத்த 10 ஆண்டுகள் அவருக்கு தொழில் எப்படி அமையும் அப்படின்னு பார்ப்போம், சரிங்களா? இப்போ இந்த ஏஎல்பி வந்து விருச்சிகம் அப்படின்னா 10ஆம் அதிபதி சூரியன் 11-ல், அப்போது நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய லாபம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்குது அப்படின்னு காட்டுது. முதல் விஷயமா லக்னாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5-ல் இருக்கார், கரெக்டுங்களா? அதனுடைய அமைப்பும் அவருக்கு அந்த அமைப்பு இருக்குதுன்னு காட்டுச்சு. ஆனால் இவருக்கு என்னென்னா, இந்த செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை 12ஆம் இடத்துல காட்டுது, கரெக்டுங்களா? அதனால் என்ன விஷயம் அப்படின்னா, இவருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னா 10-ல் வந்துட்டு 12ஆம் அதிபதி 10-ல் இருக்கிறதுனால திரும்ப விரயம் பண்ணக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். அதனால் ஒன்று விரயம் பண்ணணும், இல்லை வெளிநாட்டு கம்பெனி அல்லது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறது அல்லது எக்ஸ்போர்ட் ஓரியன்டான விஷயங்களை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லப்பட்டது. அப்போது இந்த 2-5 கோடி ஆதிபத்தியம் பெற்ற குரு 7 அமர்ந்திருக்கிறதுனால அவரோட பார்வையும் இங்கே இருக்குது, 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்துலேயும் இருக்குது.
அதனால் முதல் வருமானம் ஆண்டு அருமையாகவே போகுது அப்படிங்கிறத அவருக்கு தெளிவாக சொன்னோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் 3-4 கூடியவர் 2 இருக்கிறதுனால நல்ல வருமானமே ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? சனி பகவானுடைய நட்சத்திரங்களும் 4 பாதங்களும் நல்லா போகுது. அடுத்தது புத பகவானுடைய நட்சத்திரம் பார்க்கும்போது 7-8-11 கூடிய ஆதிபத்தியம் பெற்று புத பகவான் 11 இருக்கிறதுனால நல்ல வருமானங்களை ஈட்டக்கூடிய லாபங்கள் உருவாகுது அப்படிங்கிறது அவருக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாது இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் ஓரியன்டான டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிற விஷயங்களை அவருக்கு அறிகுறியாக சொல்லியிருக்கு. அது இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல் 2 வருடங்கள் உங்களுக்கு பிடிபடாமல் தான் இருக்கும். ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எப்படியும் காலம் கடத்துறதுக்கு பதிலாக ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. அதனுடைய அனுபவங்களை அடுத்த 2 ஆண்டுகள் கழித்து விசாகம் 4 ஆரம்பித்து விசாகம் 4 ஒரு வருடம் குரு பகவான் 7 இருக்கார், நல்லா இருக்கார், நல்ல ஆதிபத்தியமும் கூட. அடுத்தது சனி பகவான் 3-4 பெற்றவர் 2 சம்மந்தப்பட்டதுனால வருமானங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்பு. கரெக்டுங்களா? அதே மாதிரி புத பகவான் அடுத்த நட்சத்திர புள்ளி ஒரு 8-11 வரும்போது ஒரு லக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இவருக்கு உண்மையிலேயே லக்குக்கான வாய்ப்பு இவருக்கு நல்லாயிருக்கு. அதனால் 8 பிரச்சனைக்குரிய வேலைகளையே இவர் லாபமாக மாற்றக்கூடிய தன்மை அவருக்கு அந்த கேட்டை நட்சத்திரம் போகும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ இந்த 10 திட்டமிட்டு அதுக்கான வேலைகளை இங்கே செய்யுங்க. இங்கே நல்லா இருக்காது, ஆனாலும் இங்கே செய்து பழகுங்க, அதுக்கு உங்களை தயார் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுறுப்பட்டு சொல்லப்பட்டது. ஏழ்பி லக்னத்தினுடைய சிறப்பு இந்த லக்னம் நகர்ந்து வர வர அடுத்தடுத்து என்ன நகரப்போகுது, என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிற தன்னுடைய பாதை தெளிவாக தெரியும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகரை தன்னை தயார் பண்ணிக்கும் போது அவருடைய எதிர்காலத்தை பிரகாசமாக்க முடியும். இல்லாமல் இந்த 2 காலங்கள் இந்த விசாகம் 2 தான் போகுது, விசாகம் 2-3 முடிகிற இந்த 2 அவர் எப்படியும் நாள் கடத்த தான் வேண்டியிருக்கு. ஆனால் அதை ப்ரொடக்டிவாக கடத்திக்கிட்டு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்போது விசாகம் 4 ஆரம்பித்து கேட்டி 4 முடிகிற வரைக்கும் இருக்கிற அந்த 10 அவருக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கணும். அப்போ நமக்கு இன்றைக்கி வாழ்க்கை கரடு முரடாக இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தை ஜாதக அமைப்பு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பாதையை தேர்ந்தெடுத்து இன்னையிலேருந்தே செயல்பட ஆரம்பிக்கும் போது எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இதுக்கு ஏல்பி ரொம்ப பயன்படுது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க விசேஷமே. இந்த அளவுக்கு அழகாக ஒரு வாழ்க்கையை எதிர்காலத்தை திட்டமிடலும் அதற்கான செயல்முறைகளையும் உருவாக்கி தர அழகான அமைப்பு கொடுத்துருக்க புதவடிமூர்த்தி ஐயாவுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.